Hello and welcome to this episode of the auction preview. Auction varudhu solli yegapatta explainer kuduthaachu. Do ipo auction e vandiruchu. Naalaikku naalinikku auction nadakapodu. Andha naalaikku naalinikku nadakkira auction la nama first day mudivula live povom. Auction mudinja odane என்னோட சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வேற வருவாரு. சாரி, ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் வந்து சரி ஓகே, நான் அந்த கெஸ்ட்டை பத்தி அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே முடிவில் யார் யார் பைசாவை எப்படி எப்படி செலவை வச்சிருக்காங்க, எப்படி அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். செகண்ட் எபிசோட்ல தான் சண்டே ஈவினிங் என்ன பார்ப்போம் அப்படின்னா ரேங்கிங்ஸ், எந்த டீம் எவ்வளவு பைசா செலவழிச்சு என்ன மாதிரி ரேங்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே காமிச்சிருந்த உங்களுக்கு பிரைஸ் பர்ஸ் படி யார் யார் என்னென்ன ரேங்க்ல இருக்காங்கன்னு. தேர்ட் ரேங்க்ல இருக்கிற டீம் எந்த ரேங்க்ல முடிக்கிறாங்க, செகண்ட் ரேங்க்ல இருக்கிற டீம் எல்லாம் எந்த ரேங்க்ல முடிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற டீம் எல்லாம் எந்த ரேங்க்ல முடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்து அந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு கெஸ்ட் லைவ் போவோம் யூடியூப் லைவ்ல. நீங்க உங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்கலாம். வியூவர்ஸுக்கு கூட ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியுமா யாராவது லைவா வரதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதை எனிவே நம்மளோட செக்ஷன்ல போடுவோம். இன்ஃபேக்ட் பில்டப்ல கீழே காமெண்ட் செக்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். எனிவே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நான் சொல்லியிருந்தேன் விஷ்லிஸ்ட் 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 அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கேன். என்னடா இந்த விஷ்லிஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த விஷ்லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. எல்லா டீமுமே ஆக்ஷனுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி டீம் அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆக்ஷனுக்கு வருவாங்க. பட் இதெல்லாமோட முக்கியமான விஷயம் என்ன, நம்ம ஃபேன்ஸ் தானே. ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி சோசியல் மீடியா ட்ரில்ல கிளம்பிட்டாங்க. சிஎஸ்கேக்கு இவர் வரணும், அவர் எடுக்கணும், இவரை எடுக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு சில பேர் வந்து விவியன் ரிச்சர்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க சிஎஸ்கே விஷ்லிஸ்ட்ல. அதெல்லாம் பாசிபிள் இல்ல, சும்மா ஒரு லைட்டர் நோட்ல சொன்னேன். எனிவே இந்த விஷ்லிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி, என்னோட டீம் இருக்காது ஊரை சுத்தில எங்க பார்த்தாலும் போக முடியாது. ஒரு என்னதான் ஓமிக்ரானோட ஆற்றல் கொஞ்சம் குறைஞ்சாலும் என்னோட டீமை வந்து மாஸ்க போட்டு ஒரு சில பேர்கிட்ட வந்து கேமராவை கொடுத்து போய் விசாரிச்சுட்டு வாங்க, சிஎஸ்கேக்கு என்ன மாதிரி ஆளுங்க வேணும், அவங்களுக்கு யாரெல்லாம் வேணும் சிஎஸ்கேல அப்படின்னு கேட்டிருக்கோம். முதல்ல ஒரு பயங்கர சின்ன பையன், ஒரு சுட்டி பையன், கிரிக்கெட் விளையாடுறவரு, அகாடமிக்லாம் போறவரு, அவர்கிட்ட இருந்து வந்து ஒரு இது எடுத்திருக்கோம். அவர் பேர் வன்ஷ். அவர் யாரெல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு நீங்களே பாருங்க. Hi everyone, I'm Vansh and I'm very excited for the IPL mega auctions this year. Are you? And I wish that Shreyas Iyer, Ishan Kishan, David Warner and Trent Bolt and of course my sir Ashwin sir could get selected in the CSK team and namma thalai Dhoniku periya visil adinga. Okay Vansh, thank you so much. Vansh solirkaru Shreyas Iyer, Ishan Kishan, David Warner matrum Trent Bolt ketirkaru. Obviously chinna paiyan chutti paiyan ivar vandu romba romba like panni ivanga la venum appdi aasa pottu ketirkaru. இதெல்லாம் யாரதான் ஓகே, அஸ்வினியும் கேட்டிருக்காரு, என்னையும் கேட்டிருக்காரு, சொல்றதுக்கு கூச்சமா இருந்தது, அதனால பரவாயில்ல நான் கேட்டிருக்கேன். என்ன என்ன இது நடக்குமா, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற பதில நானே சொல்ல மாட்டேன். நிறைய எக்ஸ்பிளைனர் சொல்லிட்டேன். நமக்காகவே அதை பத்தின ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு யார் வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கண்ணாடி போட்ட ககிசோ, கண்ணாடி போட்ட ககிசோ ரபாடா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பீடாகவே வந்திருக்காரு. பீடா வாங்க. ஏன் கண்ணாடி போட்ட ககிசோன்னு உங்களுக்கு தெரியும், ஹேர் ஸ்டைல் பாருங்க. ஆஹா, கண்ணாடி போட ககிசோன்னு சொல்லலாம், இல்ல காஜர் அல்வா கஜினின்னு சொல்லலாம், உங்க இஷ்டம் தான். ஓவரா சீன் போட்டுருந்தீங்க, கடைசியா வந்துட்டீங்க. ரோம்ல இருந்த பி ரோம்ன்றாங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருந்த பி சவுத் ஆப்பிரிக்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு கண்ணாடி ஹேர் கட் எல்லாம் சொல்றீங்களே, நியாயமா இருக்கா? இல்ல, நான் உங்களை பார்த்தே பல நாள் ஆச்சு, ஏதோ பபுள் இருக்கீங்க பின்னாடி எல்லாம் பயங்கர, நீங்களே ஒரு மாதிரி உங்களே வந்து அந்த படையப்பா பட நீலாம்பரி மாதிரி உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓவியம் எல்லாம் வரைஞ்சு நீங்களே ஒரு கன்ஃபைன் லாக்டவுன்ல இருக்கீங்க. அதுதான் 18 வருஷமா இருக்கு இந்த ப்ரொஃபஷன்ல. எப்ப வந்திருக்கேன்னா, நான் ஹோட்டல் கிரவுண்ட் தவிர எதுவும் பார்த்ததே இல்லை. புதுசா தான் சொல்லுங்க. சரி ஓகே ரைட். பீடாக் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் தி ஷோ. எப்படி இருக்கீங்க பீடாக், முதல்ல அதை சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே பிஸியா இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்ல முதல்ல? இல்ல, இப்போ அதான் இந்த டேலண்ட் ஸ்கவுட் ஒரு பக்கம், அப்புறம் எங்களோட டொமஸ்டிக் T20 இப்போ நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது முடிச்ச உடனே ஓடிஏக்கு போறோம். ஸோ எங்க சீசனோட பீக் டைம் இது, இப்பதான் எங்க பீக் சம்மர் இருக்கு, அதனால அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடிட்டு இருக்கேன். அதனால நிறைய பேர் குடஞ்சு எடுத்துட்டாங்க ஆஷோட சேனல்ல, ஏன் வரமாட்டேன்றீங்கன்னு. சரி, உயிரோடு இருக்கேன்னு காட்டலாம் தான் வந்திருக்கேன். என்ன நடக்க போகுது, கிடைக்குமா? ஸ்ரேயஸ் ஐயர் கேட்டிருக்காரு, இஷான் கிஷன் கேட்டிருக்காரு, வார்னர் கேட்டிருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் கேட்டிருக்காரு, என்ன கூட கேட்டிருக்காரு பீடா, உங்களை மட்டும் தான் கேக்கல. அதாவது இப்ப நீங்க ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், வார்னரையும் எடுத்தீங்கன்னா
போல்ட்டுக்கு போகும்போதுக்குள்ள உங்களோட பர்ஸ் போல்ட் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிறதே 42 கோடி தான். இப்போ ஸ்ரேயா சையரும் சரி, இஷான் கிஷனும் சரி, கூச்சப்படாம 10 கோடிக்கு போவாங்க. வானரும் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி போவாங்க. இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தே காட் 4 மேட்ச் வின்னர்ஸ் ரீடைன். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த டீம் நீங்கள் சொன்னீங்கன்னா 7 மேட்ச் வின்னர் மேலே எடுக்க முடியாது. 7 மேட்ச் வின்னர் தான் எடுக்க முடியும். அந்த 7 மேட்ச் வின்னரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 50-55 கோடி வரைக்கும் சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ மீதி நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, அந்த 4 பேர் வந்துட்டு 2 பேர் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆள், 2 பேர் ஓரளவுக்கு தெரியாத நல்ல பிளேயரை, ஃபாரின் ஆர் இந்தியன் வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் பேலன்ஸ் பண்ண முடியும், பேக்கப் எடுக்க முடியும். அவர் சொன்ன மாதிரி வந்ததுன்னா நீங்கள் அந்த காலத்தில் கண்ணதாசன் எழுதின பாட்டு மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வர மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆனால் 4 பேரும் எடுக்க முடியாது செல்லக்குட்டி, அதில் 3 பேர் தான் மேக்சிமம் எடுக்க முடியும். சரி, இதுல அஞ்சாவது என்ன வேற கேட்டிருக்காரு, என்ன பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். இப்ப அடுத்ததா ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்காரு, நம்ம உங்களோட ஃப்ரெண்டு தான், வேற யாரும் கிடையாது, நம்ம பிரவீன். பிரவீன் வந்து கேட்டிருக்காரு, அவருக்கு வேண்டிய லிஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்துருவேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப்ஷன்ல சிஎஸ்கே விஷ் லிஸ்ட் என்ன, அதாவது எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் இந்த எங்களை எடுத்தா நல்லா இருக்கும்னு தோன்ற பிளேயர்ஸ் யார் யாருன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட், ஏற்கனவே இருக்கிற ருத்துராஜோட ஒரு பயங்கரமான டூயட் பாடக்கூடிய பார்ட்னர் ஃபாஃப் டூப்ளஸி, அவர் வந்து டெஃபினட்டா இருந்தா ஆகணும். ஏன்னா ஓப்பனிங் வந்து அவங்களை அடிச்சிக்க முடியாது சிஎஸ்கேல. அடுத்தது மிடில் ஆர்டர்ல பயங்கரமா ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய அம்பத்தி ராய்டு. மூணாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லார்ட் ஷர்துல் தாக்கு தாக்கு தாக்கிட்டு இருக்கிற ஊர் ஷர்துல் தாக்கூர் தான் என்னுடைய தேர்ட் ஆப்ஷன். அவர் மாதிரி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வந்து இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து தீபக் சஹர், அவர் வந்து பால் நியூ பால்ல வந்து அவர் ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சாருன்னா விக்கெட் டெஃபினட்டா பவர் பிளேலேயே விழுந்துடும். ஸோ கண்டிப்பா இந்த 4 பேர் ஏற்கனவே சிஎஸ்கேல இருந்த பிளேயர் எடுத்தா நல்லா இருக்கும். மற்ற 3 பேர் யாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினெட்லி ரவிச்சந்திரன் அஸ்வின். அஸ்வின் பிலாங்ஸ் டு சிஎஸ்கே, அவர் எவ்வளவு டீம்ல வேணா ஆடலாம், பட் அவர் வந்து பிலாங்ஸ் டு சிஎஸ்கே, கண்டிப்பா சிஎஸ்கேல இருந்தாகணும் அஸ்வின். அடுத்தது பாத்தீங்கன்னா இஷான் கிஷன். இஷான் கிஷன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ தோனிக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும்னா இப்பத்துலேருந்தே அவர் எடுத்து அவரை ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக வைக்கலாம். இஷான் கிஷன் இஸ் அமேசிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அடுத்தது வந்து லுங்கி நிகிடிக்கு பதிலாக வி ஷுட் டேக் ரபடா அப்படின்றது என்னோட ஆப்ஷன். ஸோ இந்த 7 பேர், ஸோ ஏற்கனவே சிஎஸ்கேல இருந்த அம்பத்தி ராயுடு, ஃபாஃப் டூ பிளஸ்சி, தீபக் சஹர், ஷர்துல் தாக்கூர் அண்ட் வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின், இஷான் கிஷன் அண்ட் ரபடா. ஸோ இந்த 7 பேர் தான் என்னுடைய சிஎஸ்கே விஷ் லிஸ்ட் இந்த வீக்கெண்ட். என்ன இருக்குது பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் பிரவீன் கிட்ட டவுட்டே வேணாம், ஃபர்ஸ்ட் நண்பர் இல்லையா, என்னதான் நம்ம ஃப்ரெண்டு, என் பேரை முதல்ல கேட்டிருக்காரு, அடுத்து இஷான் கிஷனை கேட்டிருக்காரு, அப்புறம் ரபாடாவை கேட்டிருக்காரு, அதை தவிர ஆல்ரெடி இருந்தவங்களையும் கேட்டிருக்காரு, ஷார்துல், சஹர், ராய்டு, ஃபாஃப். ஏன்னா அவருக்கு சொல்லிடணும் ராய்டு வில் டூ அப்படின்னு சொல்லிடணும். அதே மாதிரி ஃபாஃப் டூ பிளஸ்யோ அவருக்கு ட்ரீம் லெவனில் வைஸ் கேப்டனாக போட்டுருந்தோம். இதுக்காக கேட்டிருக்காரு, ஒரு 7 பேர் கேட்டிருக்காரு, 7 பேரையும் குத்தலாமா, முடியுமா? தயவு செஞ்சு இந்த அடுத்த நம்ம ஐபிஎல் காம்படிஷன்ல அவர் எடுத்துன்னு வராதிங்க. ஏன்னா ரொம்ப என்ன சேலஞ்ச் பண்றாரு, என்னோட அனாலிசிஸ் ரொம்ப கேவலப்படுத்துறாரு. ஏன்னா அவர் சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ அப்ப சிஎஸ்கே எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஒத்துக்கிறீங்களா ஒரு விஷயத்துல? இல்ல பிரவீன் என்னோட நல்ல பெட்டர் அனாலிசிஸ் பண்றாரு. இப்ப லைஃப்ல நீங்க வந்து பொய் சொல்லக்கூடாது, அதனால அவர் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. என்னோட மார்க்கெட் வேல்யூ கம்மியாவது டாப் கிளாஸா சொல்லியிருக்காரு. இப்ப ஃபாப் டூ பிளஸ் பாத்தீங்கன்னா அது எப்படின்னா ஒரு சிலருக்கு என்ன இருந்தாலும் அந்த மரியாதையே கிடைக்காது. அவர் என்னதான் அடிச்சாலும் முக்கி முக்கினாலும் 3.5 கோடி மேல போக மாட்டாரு. ஒன்லி ஃபார் அ ரீசன் நோட் டு தி ஆல்மைட்டி. இப்ப இன்னொன்னு சொல்ற வர பாருங்க, அப்படி அவர் ஜாஸ்தியா போனா சிஎஸ்கே என்ன பண்ணணும், அந்த ஓவர்சீஸ் ஆப்ஷன் இதை ட்ரை அண்ட் கெட் ரசி வாண்டர் துசேன் அஸ் அ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வித் ருத்ராஜ் கைக்வாட். ஏன்னா நம்பர் 3ல உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மோயின் அலி இருக்காரு. நம்பர் 4 ஆல் அவுட் போய் இஷான் கிஷானை எடுத்துட்டா, அதுக்கப்புறம் நம்பர் 5 ஒரு ஆல்ரவுண்டருக்கு போயிட்டா அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். கடைசியில் ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் ரபாதா பயங்கரமாக போவார். ஒரு ரபாதா இல்லைன்னா ஒரு ட்ரெண்ட் போல்ட், ஒரு ட்ரெண்ட் போல்ட் இல்லைன்னா ஒரு லாக்கி ஃபெர்குசன். இதில் விடுற பணத்தை அதில் எடுக்கணும். அவர் சொன்னது ரொம்ப கரெக்டு. அதேமாரி அந்த இந்தியன் ஸ்பின்னர் நம்பர் 9ல வரணும். அவர் கொஞ்சம் அங்கங்கே தலுக்கா பேட்டிங் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஆர் அஸ்வின் தான் போவேன். பிரவீனோட செலெக்ஷன்ஸ் பர்ஃபெக்ட். ஆனால் அவரது அடுத்த எபிசோடுக்கு அவர் கூப்பிடாதீங்க. இல்ல எனக்கு இப்போ ஒரு சில கேள்விகள் இருக்கு. இதுல வந்து இஷான் கிஷனுக்கு போலான்றீங்க, ரபாடா நிறைய பைசாக்கு போவான்றீங்க, ஷார்துல் அண்ட் ஜஹர் நீங்க அட்ரஸே பண்ணலையே, ராய்டு வில் டூ அட்ரஸே பண்ணலையே,
இவங்களாம் அதே மாதிரி நீங்க ஃபாஃப் எல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். 2 கோடிக்கு எல்லாம் போவாருங்கன்னா நான் 3-4 கோடிக்கு எல்லாம் போவாரு, நான் இந்த தடவை ஒத்துக்க மாட்டேன். இந்த தடவை அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. ரத்தஞ்சி, இப்ப என்னோட பிளேயிங் லெவன நான் ஒரு ரேண்டம் பிளேயிங் லெவன் சொல்லிடுறேன். ருத்ராஜ் கேக்வெட் ஓபனிங் வித் ஈதர் ஃபாஃப் டூ பிளஸ் யா ரசி வாண்டர் துசேன் நம்பர் த்ரீ. மோயின் ரசி வாண்டர் துசேன் நான் சவுத் ஆப்பிரிக்காவே ஓபனிங் ஆடலையேப்பா. அவர் லயன்ஸுக்கு முன்னாடி தாங்க ஆடி இருந்தாங்க. அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆனப்புறம் எல்லா புருஷனும் ஒதுங்கி தானே அடங்கி தானே போறாங்க. அந்த மாதிரி ஆயிட்டாருங்க. சொல்லு, பேச விடுங்க. முதல்ல ருத்ராஜ் கேக்வட் பார்ட்னரிங் ஹிம் வித் வில் பி ஈதர் ஃபாஃப் ஆர் ரசி. உடனே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரசி கேன் பிளே எனி ரோல். அடிக்க சொல்றியா அடிப்பாரு, பொறுமையா ஆடுறியா. சிஎஸ்கே ஓட டெம்ப்ளேட்டே எப்படி இந்த 6 ஓவரில் செட் பண்றதுதான். 6 ஓவரில் 70 ரன் அடிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப வலிமை அப்டேட் வேற ரிலீஸ் வேற பண்ணிட்டாங்க டேட் எல்லாம். அதனால அது இன்னும் ஜோஷ்ல இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்பர் த்ரீ. நம்பர் ஃபோர் ஆல் அவுட் போய் 9 கோடி 10 கோடி இஷான் கிஷன். நம்பர் ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி மிச்சல் மார்ஷ். அந்த நம்பர் யாருங்க ஆல் அவுட் போய் 9 கோடி 10 கோடி சொன்னீங்க? இஷான் கிஷன். இஷான் கிஷன், ஓகே. சோ நீங்க 9 கோடி 10 கோடி போவாருன்றீங்க? அவரு டெஃபினட்டா போவார். சோ நம்ம அவ்வளவு போடுமா? அவருக்கு ஷூரா போங்க எல்லாரும். இல்ல அவ்வளவு போடுமா? அதுல கிடைச்சிரும், 9-10 கோடியில கிடைச்சிரும் எனக்கு தெரிஞ்சு. நம்பர் ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மிச் மார்ஷ் போங்க. இன்னொன்று பார்த்துக்கோங்க, நம்பர் ஃபைவ் ஷுட் பி எ டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவர் 2 ஓவர் போட்டால் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மிச் மார்ஷ், மிச் மார்ஷ் கிடைக்கலையா ஜேசன் ஹோல்டர். என்ன இப்படி சொல்றேன்னு பாருங்க, ஜேசன் ஹோல்டரோட பேட்டிங் கேப்பபிலிட்டி நிறைய பேர் வந்து யாருமே ரேட் பண்ணுறது இல்லை. பியூட்டிஃபுல்லாக ஆடுவார் இந்த பொசிஷன்ல. அப்படி அவர் கிடைக்கலையா, என்னோட ஃபேவரட் பிளேயர் ஒடின் ஸ்மித் என்ன ஆனாலும் 13 பாலில் 28 ரன் உண்டு. 2 ரன் 2 ஓவர் உனக்கு போட முடியுமா எடுத்துக்கோங்க. நம்பர் 6 சார் ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 7 ஹெலிகாப்டர். நம்பர் 8 ஈதர் ஷார்துல் தாக்கூர் ஆர் தீபக் சஹர், அ போலர் ஹூ கேன் ஆல்சோ பேட் அண்ட் கெட் த 10 பால்ஸ் 19 ரன். நம்பர் 9 இந்தியன் ஸ்பின்னர். நான் சொன்னது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், தட் இஸ் அம்பி ரவிச்சந்திரன் அஸ்வின். நம்பர் 10 நீங்க எப்படி எடுக்கணும்னா, ஒன்னு இந்த சேத்தன் சக்காரியா, இல்ல இந்த இந்தியா அண்டர் 19 ரவிக்குமார்னு ஒரு ஃபாஸ்ட் போலர் பார்த்திருப்பீங்க, அவர் எடுக்கணும். இல்லன்னா லிஸ்ட்ல குவாலிஃபை ஆயிருக்காரா ரவிக்குமார்? ஏன் 100%? ஓகே, அப்படி அவர். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் புவனேஸ்வர் குமார ரேட் பண்றது இல்ல. சோ புவனேஸ்வர் குமார் சீப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தலை தோனி மாதிரி ஒரு ஆளு அவர் பரதநாட்டியம் குச்சிப்புடி கதகளி எது வேணாலும் ஆட வைக்க முடியும். சோ அது 10. நம்பர் 11 இஸ் கோயிங் டு பி ககிசோர் அபாதா, ட்ரெண்ட் போல்ட், பேட்ரிக் கமின்ஸ், லாக்கி ஃபர்குசன். இவங்க 4 பேரும் கிடைக்கலையா, பழைய குருடி கதை துரடி ஜோஷ் ஹேசல்வுட் எடுத்துட்டு வாங்க. இந்த பிளேயிங்ல வந்தா தலை தோனிக்கு செட் ஆகும். ஏன்னா அவர் எப்படி யோசிப்பாருன்னா, 11 பேரும் போலிங் போடணும், 11 பேரும் பேட்டிங் ஆடணும். அப்படிதான் சிஎஸ்கே இருந்திருக்கு, இந்த தடவை இருப்பாங்க. இந்த பிளேயிங் லெவன் காம்பினேஷனை எடுத்தாங்கன்னா, லா இது வரைக்கும் 8 டீம் கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் ஆடி இருக்காங்க சிஎஸ்கே கூட. ஆனா இப்ப என்ன 10 டீம் ஆடி சிஎஸ்கேட ஃபைனல்ஸ் ஆட போறாங்க, அதுதான் டிஃபரன்ஸ். நல்லா பண்றீங்க, நீங்க நல்லா பண்றீங்க. சரி, பிரவீன்குமார் ஏத்த மாதிரி நீங்களே எஸ்ஸ பாட்டு பாடிட்டீங்க. அடுத்த ஒருத்தர் வரேன் இருக்காரு, நம்ம செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் விஜய் கார்த்திகேயன். பழைய திருப்பூர் கலெக்டரா இருந்தாரு. போன தடவை நம்ம ஷோல வந்தாரு, கோவிட பத்தி எல்லாம் பேசினாரு, இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்தாரு. பயங்கர கிரிக்கெட் ஃபேன். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, அவர் யாரெல்லாம் கேக்குறாருன்னு பாருங்க. அவர் செக்ரட்டரி, ஸ்டேட் செக்ரட்டரி வேற. இப்ப நீங்க கேக்கறதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும். ஹாய், நான் விஜய் கார்த்திகேயன். இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2022ல ஒரு சிஎஸ்கே ஃபேனாக என்னுடைய விஷ்லிஸ்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பிக் பைஸ், டாப் ஆஃப் தி ஆர்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஷான் கிஷன். எல்லாரோடைய சாய்ஸ், ஃபேவரட் சாய்ஸ். என்ன அப்படின்னா, ஒரு டைனமிக் பேட்ஸ்மேன் ஹூ கேன் காம்ப்ளிமெண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட். அப்போது ருத்ராஜ் கெய்க்வாட் கேன் டேக் சம் டைம் டு கெட் கோயிங். அப்போது இஷான் கிஷான் ஸ்ட்ரைட்டாகவே அடி அடின்னு அடிப்பார். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னு ஐ ஃபீல். ஃபாஃப் டூப்ளிசி நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஆப்வியஸ்லி டாப் ரன் ஸ்கோரர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக சிஎஸ்கேக்கு, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஆடுவார். ஃபீல்டிங் 100% கமிட்மெண்ட்டு, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஐ வுட் கோ வித் ஆர் அஸ்வின், இந்தியாஸ் ப்ரீமியர் ஸ்பின்னர். வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர், அண்ட் அகெயின் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். அப்புறம் அதோட இப்போ நம்ம ஊர் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து லோக்கல் ஃப்ளேவர் கண்டிப்பாக இட் ஆட் டெப்த். தே மே வாண்ட் ஒன் குட் கன் ஆல்ரவுண்டர். ஐ கேன் திங்க் ஆஃப் ஜேசன் ஹோல்டர், எனி ஒன் வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர். மை ஹஞ்ச் அண்ட் மை கெஸ் இஸ் தட் தேல் கோ ஃபார் அ வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர். பயிங் பேக் பிராவோ இஸ் ஒன் திங். ஆர் ஹோல்டர் ஓடியன் ஸ்மித், ரொமாரியோ ஷெப்பர்ட், ட்ரேக்ஸ், ஆர் ஈவன் சம்படி லைக் ஏ டேவிட் வீசா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 ஆப்ஷன் நிறைய இருக்குது. கன்சிடரிங் தேர் கோயிங் டு ஸ்பெண்ட்
ஒரு டாப் ஆர்டருக்கு ஒரு ஒரு அஸ்வின் மாதிரி ஒரு பவுலருக்கு இஃப் தே ஸ்பெண்ட் ஆல்ரவுண்டரில் தேல் ரன் தின். எனிவே சாம் கரன் இந்த வருஷம் அவைலபிளாக இல்லை, ஸோ தே மே வாண்ட் அனதர் ஆப்ஷன். பென் ஸ்டோக்ஸ் இந்த வருஷம் அவைலபிளாக இல்லை, அண்ட் தே மே நாட் ஆப்ட் ஃபார் அ ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் லைக் அ ஹசரங்கா ஆர் ஷாக்கிப் பிகாஸ் தே ஹாவ் ஜடேஜா. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது தே மே ஆப்ட் ஃபார் அ சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர் அண்ட் அ வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர் இஸ் மை. சரி, என்ன பீடா பார்த்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காரு இஷான் கிஷன் வேணுமா, செகண்ட் என் பேரை கேட்டிருக்காரு, மூணாவது ஜேசன் ஹோல்டர் கேட்டிருக்காரு, இல்லாட்டி எனி ஃபாஸ்ட் பவுலர் ஓகேங்கிறாரு. ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வெஸ்ட் இண்டியன் தான் வேணுமா? அதே மாதிரி நாலாவது ஃபாஃப் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பீடாக் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்களும் நல்ல காம்பினேஷன்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் பார்த்திபன் மாதிரி நான் கேட்குறேன், 48 கோடி தான் இருக்கு, அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு பிரிக்கணும், எப்படி பிரிக்க போறீங்க? அண்ணனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அண்ணனுக்கு கொடுத்தா என்ன, தம்பிக்கு கொடுத்தா என்னப்பா, ஒரே ஃபேமிலி தானு சொல்லிட்டு தம்பியை சரி கட்டுறேன். அதாவது கண்டமேனிக்கு ஏதாவது பேசக்கூடாது, இஷ்டத்துக்கு ஏதாவது பேசக்கூடாது. அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க, அவ்வளவுதான் பிரிச்சு கொடுக்க முடியும். 48 கோடியில பட்ஜெட்டை பெய்யுங்க, எத்தனை பேர் எடுப்பீங்க, எப்படி அலோகேட் பண்ண போறீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. ஆஷ், நான் தான் உங்களுக்கு கிளியரா சொன்னேன், இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாப் 2+C தான் எடுக்கணும்னு பார்ப்பேன், அவர் எனக்கு 6 கோடி போயிட்டாருன்னா ரசி வாண்டர் துசேன் டெஃபினட்டா 2 கோடி 1.5 கோடி 1.75 கோடி கிடைச்சிருவாரு, அங்க ஒரு பட்ஜெட்டை சேவ் பண்ணிருவேன். அதே மாதிரி இங்க சக்காரியா போக பார்ப்பேன், சக்காரியா கொஞ்சம் விலை கண்டிப்பா போவார், பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு. அவர் கிடைக்கலையா, இப்ப எல்லாருமே புவனேஸ்வர் குமார் என்ன சொல்றாங்க, பேஸ் குறைஞ்சு போச்சு, பழைய மாதிரி இல்ல, 32 வயசு ஆச்சுன்றாங்க. அவரை வேலை வாங்க முடியும், அவரையும் ஒரு சீப்பா ஒரு 2 கோடிக்கு எடுத்துருவேன். அதே மாதிரி மிச்சு மார்ஷுக்கு போவேன், மிச்சு மார்ஷு கிடைக்கலையா, ஜேசன் ஹோல்டர் பெரிய பணத்துக்கு போக மாட்டாரு. சோ நீங்க என்ன பண்ணணும், யாருங்க ஹையஸ்ட் பெய்டு ஃபாரின் பிளேயர்ல ஜேசன் ஹோல்டர் இல்ல மிச்சல் மார்ஷ் யாராவது இருப்பாங்க அப்படிங்கறத கணிக்கிறாங்க. என்ன நீங்க ஈஸியா சொல்றீங்க இல்லன்னு, ஓவர்சீஸ் பிளேயர்ல இவங்க ரெண்டு பேர்ல யாராவது தான் காஸ்ட்லியஸ்ட் பிளேயர்ங்கறாங்க. பொலிட்டீஷியன் ஒருத்தர் சொல்றாரு தெரியுமா, ஃபேமஸ் டயலாக், வாய்ப்பில்லை ராஜா மிச்சு மார்ச் மட்டும் தான் நிறைய போவாரு, ஜேசன் ஹோல்டருக்கு போட்டி இருக்கும், ஆனா பெரிய காசுக்கு அவர் போக மாட்டார். சோ நீங்க யாருக்கு போட்டி இருக்கு, இப்ப நான் சொன்ன இதுல இஷான் கிஷன் எல்லாரும் வந்து முண்டி அடிச்சுன்னு தலைக்கு மேல சுத்தி சீட்டை போடுவாங்க அடுத்த 2 மணி நேரத்துக்கு வர்றப்புற பஸ்ல. அந்த சீட்டை தான் நீங்க பிடிக்கணும்னு பாக்கணுமே ஒழிய, எது மோஸ்ட் ரிலேபிள், எது உனக்கு வேணும், வாட்ச் இஸ் கோயிங் டு மேக் யூ எ டிஃபரன்ஸ். அதே மாதிரி ஷார்துல் தாக்கூர் ஆர் தீபக் சஹர், அதுக்கும் பயங்கர போட்டி இருக்கும், அந்த ரெண்டையும் ஆல் அவுட் போய் எடுத்துருங்க. அதே மாதிரி ஆர் அஸ்வின்க்கு ஒரு 3 பிரான்சைசி கடைசி வரைக்கும் போவாங்க. ஸோ இந்த 3 எடுத்துட்டு நான் என்ன சொன்னேன், 7 பேருக்கு அதிக பணம் போடணும், அதுக்கப்புறம் மீதி 4 பேர் எப்படி பேலன்ஸ் பண்றோம், இந்த பேலன்சிங் ஆக்ட் Still you get that gun gadapara combination banga and gadapara combination vandrum anna ella thambi illinga ellame oru family danga nee vera confuse pannina ana onnu tirupur collector indra mari ellathey neengala collect pannona matha team ena summa ukandirupangala seriya pochu unga kadha ishtathukku vaaiki vandha appes சரி ஓகே பீடால், இதெல்லாம் வந்து இப்ப ட்ரெய்லர் எல்லாம் முடிச்சாச்சு, இப்ப மெயின் பிக்சர் அபி பாக்கி ஹே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளோட ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் வந்திருக்காரு. ரீசெண்டா கூட பயங்கர சூப்பர் ஹிட் ஃபிலிம் ஒன்று கொடுத்தாரு, டாக்டர் செல்லமா செல்லமான்னு சொல்லிட்டு செல்லமா ஒரு 3 பேரை கேட்டிருக்காரு. அந்த 3 பேர் யாரு நீங்களே பாருங்க. நம்ம சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் இதுதான் இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்க விஷயம். அண்ட் அஸ்வின் ப்ரோ வந்து கேட்டிருந்தாங்க சிஎஸ்கேல எந்த 3 பிளேயர் இருந்தா நல்லா இருக்கும், என்னுடைய சாய்ஸ் சொல்ல சொன்னாங்க. எனக்கு என்னென்னா பர்சனலாக தோன்றது, நம்ம சென்னை டீமுக்கு நம்ம ஆட்கள் ஆடினா சூப்பராக இருக்கும், அந்த எல்லோ ஜெர்சியில் நம்ம ஆட்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த வகையில் அஸ்வின் ப்ரோ நீங்கள் திரும்ப சிஎஸ்கே டீமுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும், அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் நட்ராஜன் அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருங்கிறதே ஒரு பெரிய அசட் தான், அவர் இருந்தால் சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்து ஷாருக் கான், அவரும் ஆள் வந்து பயங்கரமாக இருக்கார், ஸோ அவர் அடிச்சா பயங்கரமாக பறக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 3 பேர் என்னுடைய சாய்ஸ், இவங்க 3 பேரையும் எல்லோ ஜெர்சியில் சிஎஸ்கே டீமில் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரைட், பீடாக் அவர்கிட்ட உங்களுக்கு கூட ஒரு சான்ஸ் கேட்டிருக்கேன், அவரோட சேர்ந்து ஒரு காமெடி படத்தை நடிக்கிறதுக்கு, பார்த்துருவோம் எப்படி போகுதுன்னு. அவர் 3 பேரை கேட்டிருக்காரு, என்ன ஆஸ் யூஷுவல் கேட்டார், நான் தான் கேட்க சொன்னாங்க அதனால என்ன கேட்டார். அப்புறமா நட்ராஜன் கேட்டிருக்காரு, ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங், இதை பற்றி நம்ம பேசணும். அதுக்கப்புறம் ஷாருக் கானை கேட்டிருக்காரு, ஷாருக் கான் 3 பேர் பத்தி என்ன நினைக்கிறீங்க, நட்ராஜன் என்னை பத்தி நிறைய சொல்லிட்டீங்க, நட்ராஜன் ஷாருக் கான் பத்தி ஏதாவது சொல்லுங்க. பங்கு ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்க பங்கு, எல்லா தமிழ்நாடு பிள்ளையரையும் நீங்க கொக்கி போட்டு எடுத்துட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் என்ன பங்கு பண்றது சொல்லுங்க.
அதுவும் ஷாருக்கான பேர் வச்சுட்டு நீங்க கொல்கத்தால இருந்து எடுக்கணும்னு பாருங்க பங்கு, நியாயமா பங்கு ஆவாது பங்கு, நான் சொல்றது கேளு பங்கு, நான் சொன்ன காம்பினேஷன் கரெக்டா அஸ்வினே எடுத்துருவாங்க. அதே மாதிரி அவர் சொன்னது வந்து இப்ப ஆன் சீரியஸ் நோட்டு, அவர் நட்ராஜன் வந்து கிரேட் ஆப்ஷன். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த இந்தியன் ஃபாஸ்ட் போலர், அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் போலர், தட் இஸ் சக்காரியா, ரவிக்குமார், புவனேஸ்வர் குமார், அந்த லிஸ்ட்ல நட்ராஜனும் வரலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நட்ராஜன் சீப்பா கிடைக்க மாட்டாரு, அதனால தெர் இஸ் எ சான்சஸ் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இன்னொன்னு சொல்றேன், ஷாருக் கானை ஏன் நான் இங்க கொண்டே வரல அப்படின்னா, அவர் ஆல்ரெடி ஆதம் பாக்கத்துல வந்து ஒரு 8000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு. அது வந்து இந்த ஐபிஎல் பணத்தை வச்சுதான் அவர் வந்து சரி கட்டணும். ஷாருக் கான் கிடைக்க மாட்டாங்க, அவர் மினிமம் 11 கோடி போவாரு. இப்பயே நான் சொல்லிடுறேன், சிஎஸ்கே அவுட் ஆஃப் பட்ஜெட், அன்பார்ச்சுனேட்லி வி வோன்ட் கெட் இட். ஓகே, இங்க நிறைய புது கெஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இவர் சொல்றாரு ஷாருக் கான் 11 கோடிக்கு போவாருங்கிறாரு, இஷான் கிஷன் ஆனா 9 கோடிக்கு தான் போவாருங்கிறாரு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா டேவிட் வார்னர் எவ்வளவு சொன்னீங்க, சொல்லவே இல்லைல்ல, 8 கோடி ஷூரா போவாரு. ஓகே, இந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் சொல்றாரு. ஜேசன் ஹோல்டர், மிச்சல் மார்ஷ் தான் சீப்பா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. போவாரு மிச்சல் மார்ஷ் நிறைய போவாரு, ஜேசன் ஹோல்டர் சீப்பா கிடைப்பாரு, கரெக்டா சொல்லுங்க. சோ ஷாருக் கான் 11 கோடி போவாரு, ஆதம் பாக்கத்துல இடம் பாத்துருக்காரு, இடம் பார்த்து கட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காரு பீடாவே. பீடாக் எனக்கு இன்னொரு விஷயம், ஒரு டவுட், எல்லாருமே சொல்றாங்க நான் நல்லா ஃபீல் பண்ணணும், நம்ம ஊருக்கு திரும்பி வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. நீனும் கூட வந்து எனக்காக ஒரு சந்தோஷப்படணும், மக்கள் எல்லாம் சந்தோஷப்படணும்னு சொல்ற, ஓகே. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆல்ரெடி மோயின் அலியை ரீடைன் பண்ணிருக்காங்க, இன்னொரு ஆஃப் ஸ்பின்னருக்கு ஹார்டா எதுக்காக போனோம், அவங்க ஏன் அந்த பைசா வச்சுட்டு வேற யாருக்காக போக மாட்டாங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல் க்வெஸ்டின் கேட்டிருக்கீங்க. இப்போ ஆர் அஸ்வின் எனக்கு ரொம்ப க்ளோஸ், சின்ன வயசுலேருந்து பழக்கம், அதெல்லாம் நான் விட்டுறேன். இப்போ தோனி வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்க, போத் ஜடேஜா அண்ட் மோயின் அலி ஆஸ் அ போலர், ஆன் ஆவரேஜ் ஒரு ஐபிஎல்ல இல்லை ஒரு மேட்ச்ல எத்தனை தடவை 4 ஓவர் ஸ்பெல் அவங்க போட்டிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. அவர் மோயின் அலி எப்படி பாக்குறாருன்னா, பிளிஸ்டரிங் நம்பர் 3, அதுக்கப்புறம் ஓகே அந்த அடி சாக்கில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து அண்ணத்தை வந்து ஒரு ஒரு வலிமை அப்டேட் காட்டிட்டு போ, அப்படிதான் அவர் யூஸ் பண்றாரு. ஜடேஜாவை ஒரு சில மேட்ச்லாம் போலிங்கே அவர் கொடுக்கவே மாட்டாரு. ஸோ டேக்கிங் தட் இன் டு கன்சிடரேஷன், இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, மோயின் அலியை ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரா அவர் பார்க்கல. ஸோ ஆர் அஸ்வின் மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்துரு, அதே மாதிரி திருப்பி இந்த பிரிஞ்ச ஜோடியை சிஎஸ்கேக்கு சேர்க்கணும்னா அவர் கண்டிப்பா பார்ப்பாரு. ஒரு பக்கம் ஜடேஜாவும் அஸ்வினும் வந்துட்டா, அஸ்வின் இஸ் அ விக்கெட் டேக்கிங் போலர், ஜடேஜா இஸ் சம்மன் இஸ் குட் டு ஸ்டைபிள் த பேட்ஸ்மேன் இன் தி மிடில் ஓவர்ஸ். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, மோயின் அலி வந்து பவர் பிளேல எத்தனை தடவை போட்டிருக்காங்கன்னு நீங்க எல்லாருமே, எல்லா ஆடியன்ஸும் ரொம்ப புத்திசாலிங்க, நீங்களே பாருங்க. அஸ்வின் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டா, அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் போலர், பவர் பேக்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் நான் எடுக்கலன்னா கூட, ஒரு வான்கடையில கூட அஸ்வினை வச்சு என்னால் ஓபன் பண்ண முடியும். அண்ட் இஸ் ஆல்சோ எ பெட்டர் நம்பர் 9 பேட்ஸ்மேன். டேக்கிங் திஸ் இன் டு கன்சிடரேஷன், தோனி எப்படின்னா 11 பேரும் பேட்டிங் ஆடணும், 11 பேரும் போலிங் போடணும். ஸோ அவர் வந்து அதே மாதிரி அஸ்வின் ஒரு சென்னை பாய். இன்னொன்று அது சொல்லணும், அந்த லீடர்ஷிப் ரோல், அஸ்வின் இஸ் அன் இன்டெலிஜென்ட் கை, இஸ் இன்ட்ராக்டட் வித் ஹிம், சென்னையிலேருந்து ஒரு வளர்ந்து பெரிய ஆளான ஒரு பையன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அந்த ஸ்பின்னர் ஆப்ஷன் நம்பர் 9ல அவங்க க்ளோஸ் பண்ணணும்னா, தே வில் ஒன்லி கோ ஃபார் அஸ்வின். இந்த ரீசன்ஸ்னால தான் நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. நண்பர்னா உன்ன மாதிரி ஒரு நண்பர் இருக்கணையா? சரி, நாளைக்கு பெங்களூர்ல நடக்க போகுது, நம்ம ஐடிசி கார்டனால தான் நடக்க போகுது. அதே ஐடிசி கார்டனால எத்தனையோ தடவை ஆக்ஷன் பிளானிங், ஆக்ஷன் எல்லாத்துக்குமே நீயே உட்காந்துருக்க, ஒரு தடவை ஆர்சிபில இருந்து உட்காந்துருக்க, ஒரு தடவை கிங்ஸ் லெவன்ல இருந்து உட்காந்துருக்க, இந்த தடவை சவுத் ஆப்பிரிக்கால இருந்து உட்காந்துருக்க, நான் சென்னையில இருந்து உட்காந்துருக்கேன். இப்ப சொல்லு, சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி நிறைய பேசிட்டோம், ஒரு ஆர்சிபியோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், ஒரு கிங்ஸ் லெவனோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், நாளைக்கு அங்க போகும்போது அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யார் எடுக்கணும்னு நினைப்பாங்க? இப்ப நீங்க சொல்லிட்டீங்க ஃபாஃப் வேணும்னு சொல்றீங்க, ஃபாஃப் சிஎஸ்கே எடுத்துருவான்னு சொல்றீங்க, ஷார்துல் ஆர் தீபக் சஹரா சிஎஸ்கே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கப்புறமா என்ன எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றீங்க சிஎஸ்கே, அப்புறம் வேற யாரும் சொன்னீங்களே, ஆல் அவுட்டா போய் 11 கோடி இல்ல ஷாருக் கானை எடுக்க மாட்டான்னு சொல்றீங்க. ஸோ ஷாருக் கானை யார் எடுப்பாங்க இப்ப சொல்லுங்க, கிங்ஸ் லெவன், எஸ்ஆர்ஹெச்? இப்ப கிங்ஸ் லெவன் பாத்தீங்கன்னா, அது நான் வந்து ஒரு ரிட்டென்ஷன்னே சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து ரெண்டு பேர் ரிட்டைன் பண்ணிருக்காங்க, தட் இஸ் ஹர்ஷதீப் சிங் அண்ட் மயங்க் அகர்வால். They are going to start from the scratch. இப்ப CSK பாத்தீங்கன்னா, ஒரு டாப் ஆர்டர் கவர்டு, ஒரு நம்பர் 3 கவர்டு ஹூ கேன் போல், ஒரு நம்பர் 6 ஹூ இஸ் அ பிரைமரி ஸ்பின்னர் கவர்டு, தோனி கேப்டன், விக்கெட் கீப்பர் நம்பர் 7 கவர்டு, ஒரு கோர் கிடைச்சிச்சு. இப்போ கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மயங்க் அகர்வால், நம்பர் 11 ஃபாஸ்ட் போலர் ஹர்ஷதீப் சிங் இஸ் ஆல்சோ நாட் அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் போலர். ஒரு 4 ஓவரில் 30 ரன் அவர்கிட்ட இருந்து நீங்க வேலை வாங்க முடியுமே ஒழிய, ஒரு பவர் பிளேல போயிட்டு ஒரு 2
ஃபார் 12 எடுங்க அப்படின்னா நாட் சேயிங் இட் டசன்ட் ஹேவ் த எபிலிட்டி பட் இட்ஸ் நாட் ப்ரூவ்ட் இட் அப்படிங்கும் போது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அப்படின்னா திருப்பி முதல்லேருந்து தான் நீங்க வந்துட்டு முதல்ல இதை தோட போடணும் மூக்குத்தி போடணும் பொட்டு வைக்கணும் அப்படிதான் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ எப்படி அவங்க பிளான் பண்ண போறாங்க உடனே உடனே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ரெண்டு பேரோட நீங்க போனீங்கன்னா எப்படி நீங்க இது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிளேயிங் லெவனை ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே இவனுக்கு இந்த ரோல் இவனுக்கு இந்த ரோல் ஓகே இப்போ நம்பர் 6 ஒரு ஷாருக் கான நான் எடுத்துட்டேன்னா ஓகே நம்பர் 7 ஃபீல்டப் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் 4 ஃபீல்டப் இப்படி தான் போகணுமே ஒழிய கிங்ஸ் லெவன் ஹஸ் காட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அன்லெஸ் அதர்வைஸ் தி மெட்டிகுலஸ்லி பிளான் இட் அவுட். வேரஸ் இப்போ நீங்க ஆர்சிபிக்கு போனீங்கன்னா எடுக்கிறீங்க எப்படி வந்து இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும்னு கேக்குறேன். ஒரு ஒரு அவுட் ஆன் அவுட் ஒரு லெக் ஸ்பின்னர் who is talented enough is going to be a part of it அப்படிங்கும்போது ஆதில் ரஷீத் நீங்க எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஆட முடியும். ஒருத்தர் டெஃபினெட்லி கோயிங் டு சிட் அவுட். இப்ப ஆதில் ரஷீத் ஆடினீங்கன்னா தட்ஸ் கோயிங் டு ஸ்வாலோ ஒன் ஃபாரின் பிளேயர் அஸ் வெல். அப்ப இந்த காம்பினேஷனே அடி வாங்கும். ஸோ இப்ப நீங்க இப்ப 72 கோடி இருக்குன்னு நீங்க சொல்றத விட அந்த 72 கோடி தான் எனக்கு ஹெட்டேக்னு சொல்லுவேன் நான். அவங்க என்ன பண்ணிருக்கணும் வாட் எவர் இட் இஸ் ஒரு கோருக்கு போயிட்டு ஒரு நாலு பேர் அவங்க ரீட்டர்ன் பண்ணிருக்கணும். அப்கோர்ஸ் கே எல் ராகுல் வாண்டட் டு மூவ் அவுட். அதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க? பிஷ்னா இஸ் அ பொட்டன்ஷியல், ஷாருக் கான் இஸ் அ டெஃபினட் பொட்டன்ஷியல், மயங்க் அகர்வால், அர்ஷதீப் சிங், நாலு பேரை நீங்க ரீட்டர்ன் பண்ணீங்கன்னா சம்மி. ஸோ இப்போ நீங்க எவ்வளவு காம்பினேஷன் இருக்கு, நிறைய டேலண்ட் இருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? இப்போ நான் அங்கே உட்காந்துருந்தேன்னு என்ன பண்ணி இப்போ நாலு இண்டியன்ஸை ரிட்டைன் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நாலு இண்டியன்ஸை ரிட்டைன் பண்ண முடியாது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆக்சுவலி இப்போ நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது 10 மணிக்கு ஆரம்பிக்கும் போது 10:30 அவங்க வானர் ரபாடா கமின்ஸ் எல்லாரையும் வாங்கிட்டாங்கன்னா வானர் ஒரு 8 கோடின்னு வச்சுக்கோங்க, ரபாதாவும் ஒரு 8 கோடி போவார், கமின்ஸ் கிட்டத்தட்ட வச்சுக்கோப்பா ஆளுக்கு 10 கோடி போடுப்பா, 30 கோடி கொடுத்து 3 பேரை வாங்கிடுறாங்கப்பா, 5 பேர் ஆயிடுச்சு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இனிட்டு பில்ட் ஆன் நான் தான் சொல்றேனே. அது நீங்க இந்த 72 கோடி இருக்குன்றது ஒரு பக்கம் அட்வான்டேஜ், ஒரு பக்கம் நீங்க சரியா பிளான் பண்ணாம போனீங்கன்னா அது எப்படி வேணாலும் போகலாம். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் கிவ் அட்வான்டேஜ் த டீம்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் டி20 3 or 4 பிளேயர்ஸ், டீம்ஸ் லைக் டெல்லி கேபிட்டல்ஸ், டீம் லைக் மும்பை இந்தியன்ஸ், டீம் லைக் சென்னை சூப்பர் கிங்ஸ், தே வில் டெஃபினெட்லி ஹேவ் அன் எட்ஜ் ஓவர் த அதர்ஸ் சொல்லுவேன் நான் ஷூரா. சரி இப்போ நம்ம கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி உங்களோட நீங்க ஆக்ஷன்ல உட்காந்து இன்னொரு டீமை பத்தி பேசலாம். ஆர்சிபி உட்காந்துருக்கீங்க, அவங்களோட அவங்களும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, 3 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, 57 கோடியோட வராங்க, 48 கோடியோட வராம 57 கோடியோட வராங்க. ஒரு ஸ்லைட் அந்த ரேங்க் 2ல வந்திருக்காங்க, ரேங்க் த்ரீல வராம ரேங்க் 2ல வந்திருக்காங்க. ஸோ அந்த டீமை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் திரும்பி வரப்போறாங்க அந்த டீமுக்கு? ஒரு இப்போ வந்து திரும்ப வரா தேவ்தத் படிகல் திரும்பி வருவாரா, ஹர்ஷல் பட்டேல் திரும்புவாரா, யுஸ்வேந்திர சஹல் திரும்புவாரா, இல்ல ஒரு ஃபார் தட் மேட்டர் ஏபி டிவிலியர்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாரு, பேபி ஏவிய உருமாறி அவங்களே எடுப்பாங்களா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களோட பதில்? டெஃபினட்டா யஜ்வேந்தர் சஹலும் ஹர்ஷல் பட்டேலும் திரும்பி வர போறாங்க, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. தேவ்தத் படிக்கல் வந்து அன்பார்ச்சுனேட்லி ஆஃப் லேட் வந்து கொஞ்சம் பெருசா அவரை பத்தி நியூஸ் வரல, ஏன்னா நிறைய அவர் வந்து அந்த பிளிஸ்டரிங் கோவிட் பிரேக்னால மேட்ச் இல்ல. எல்லாருக்கும் இந்த கஜினி படத்துல சூர்யா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆக்சிடல் அடிச்சுட்டு வருவாரு, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்னு டிரைவர் கிட்ட சொல்லுவாரு, என்னைய அண்ணா என்னோட அட்ரஸ் தான் கையில் எழுதி வச்சிருக்கேன் இங்க போனு. ஸோ எல்லாருக்கும் எப்படின்னா அடிச்சுனே இருக்கணும், நீ அடிக்கலன்னா தேவதத் படிக்கல, இன்னும் 8 படி அடிச்சாதான் படிக்கல் போக முடியும்ன்றாங்க. அதுதான் காலம். இப்ப எங்க தலைவரே பாத்தீங்கன்னா ஆக்டர் வடிவேலு கொஞ்ச நாளா வந்துட்டு அவர் காமெடி பண்ணல அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க, அதுதான் உலக எண்ணியே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா தேவதத் படிக்கல் வந்து இந்த மற்ற யங்ஸ்டர்ஸ் அளவுக்கு ஏகப்பட்ட பணத்துக்கு போகலன்னா கண்டிப்பாக அவங்கள திருப்பி எடுக்க பார்ப்பாங்க. இன்னொன்று சொல்லியிருந்த ட்ரிவால் பிரேவிஸ் இப்போ இங்கே வந்திருக்காரு, இங்கே டொமஸ்டிக் காம்படிஷனில் டைட்டன்ஸுக்கு ஆடுறாரு, எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க, இ மைட் மேக் மை அசம்ஷன் லுக் லைக் அ ஃபூல். அண்டர் 19 ஸ்டாண்டர்டும் ஒரு ஐபிஎல் ஸ்டாண்டர்டும், ஏன்னா ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். நீங்க வந்துட்டு அவருங்க அண்டர் 19 100 அடிக்கிறத பாத்துட்டு அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா யூ மைட் பி ப்ரூவ் ஆன் ராங், வேற லெவல் கிளாஸ். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை.
செம டேலண்ட் இருக்கு, இஸ் கோயிங் டு டியர் அவே இன் ஃபியூ இயர்ஸ். இப்போ திடீர்னு வந்து ஒரு ககிசரபாத தூக்கி ஒரு கவுகார்னர்ல சிக்ஸ் சொருகிறதுலாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல். அதனால அது பீப்புள் ஆர் கிவிங் த ஓவர் ஹைப் ஃபார் டியுவால் பிரேவிஸ். ஐ ஹோப் தேர் ஸ்லைட்லி மைண்ட்ஃபுல் ஆன் தட். நான் சொல்கிறேன், 4 வருஷத்தில் பெரிய பிளேயரை வருவார். ஸோ நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு போட்டு அவரை க்ரூம் பண்ணணும்னு எடுத்தீங்கன்னா எடுக்கலாம். But I'm not going to really say that even if he gets picked up by any of the franchises, he's going to be a definite starter in the playing 11. So, Harshal Patel, Yajuvendra Chahal, definite thirumbi varanga. Vandutanga nu vechukonga, just imagine. They got Virat Kohli is going to open. Maxwell might bat 3 or 4. Enak therinja Maxwell captain a poduvanga na edhirpaakren. I might be wrong. Then they got Siraj, whose confidence is very high. Or fast bowling option. Covered. இப்ப ஹர்ஷல் பட்டேல வந்துட்டான்னா ரெண்டு கன் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் கவர்டு, யஜ்வேந்தர் சஹல் சோ 12 ஓவர் கவர்டு, உங்களுக்கு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மேக்ஸ்வெல் 2 ஓவர் ஏமாத்தி போட்டுருவாரு, ரெண்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க. சோ மீதி கோர் காம்பினேஷன் அந்த 57 கோடி வச்சுட்டு கரெக்டா பண்ணாங்கன்னா அவங்களும் ஒரு கடப்பார சைடு எடுத்துனதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ தி ரிட்டன் இஸ் வெரி குட். என்னப்பா 57 கோடி, ஹர்ஷல் பட்டேல் எடுத்துருவாங்க, சஹல் எடுத்துருவாங்க, இவங்க ரெண்டு பேரும் எடுத்தா 57 கோடி எங்க இருக்கும்? 36 கோடி தான் இருக்கும். ரெண்டு பேரும் 10-10 கோடி போக மாட்டாங்களா? ஆஷ், 7 பிளேயரு, இதுதான் தியரி. 90 கோடியில 7 பிளேயருக்கு 55 கோடி ஆவரேஜ் ஒதுக்கிருங்க. பிகாஸ் ஆல் 7 ஆர் செர்டன்டிஸ் அண்ட் வில் பிளே ஆல் 7 மேட்சஸ். நீங்க 11 கோடி கொடுத்து ஒருத்தனை வெளியில உட்காந்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் கிறிஸ் மாரிஸ் காட்சி பாருங்களேன், அது காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணாங்க, அதனால வேற வழி இல்லாம கிறிஸ் மாரிஸை வெளியில உட்காந்து வச்சாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகும், தட் இஸ் வேர் யூஆர் மேக்கிங் எ லிட்டில் பிட் ஆஃப் அ மிஸ்டேக் இன் யுவர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எடுக்கிற 7 பேர் அந்த 55 கோடி, 14 மேட்சும் ஆடியே ஆகணும், அன்லஸ் அதர்வைஸ் இன்ஜுரி ஆர் எனி நேஷனல் கமிட்மெண்ட்ஸ் இன்டர்ஃபியர். அப்படி எடுத்துட்டீங்கன்னா மீதி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 35 கோடியில் நீங்கள் 4 பேர் பிளேயிங் லெவல்லையும் எடுத்துட்டு மீதி அந்த 5 பேருக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மீதி ஒரு 5 பிளேயருக்கு ஒரு பேக்கப் இருந்தே இருக்கணும். அது பேக்கப் எப்படி இருக்கணும்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு யஜ்வேந்தர் சஹல் வச்சிருக்கேன்னா ராகுல் சஹர் எடுக்க முடியாது, ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கணும் எனக்கு. யஜ்வேந்தர் சஹல் இன்ஜுரி ஆயிடுச்சு, கை உடஞ்சி போச்சு, ஏதாவது பிரச்சனைனா நான் காம்பினேஷனை மாற்றக்கூடாது. ஒரு ஃபாரின் ஸ்பின்னரை கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் டாப் ஆர்டரை உக்காத்தி வச்சுட்டு இந்த மாதிரி தான் நிறைய டீம் அடி வாங்குறது மிடில் ஆஃப் த சீசன். நீ காம்பினேஷன் என்னோட காம்பினேஷன் 11 இதுதான்னா அந்த 6 பேரை தவிர மீறி 5 பேருக்கும் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துக்கு நீ என்ன 55 போட்டிருக்கீங்க, 55 ஆச்சு 7 பிளேயரு, மீதி வந்து இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் மீதி 4 பிளேயரும் ஒரு 82 கோடி 83 கோடி போட்டுருங்க. ஸோ என்னாச்சு, 7-4-11 ஒரு 5-16 பிளேயர் கன் பிளேயர் எடுத்துட்டீங்க, மீதி 7 கோடியை வச்சுட்டு இந்த பேஸ் பிரைஸ்ல வர்ற ஒரு சில ஃபாரினர்ஸ், அதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் வராங்க, ஒரு உம்ரான் மாலிக் யாருன்னே தெரியாது, சேத்தன் சக்காரியா யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு 3 பிளேயர் எடுத்துட்டு இன்னொன்று 25 பேர் கட்டாயமா ஒரு ஸ்குவாட்ல எடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. யூ கேன் ட்ரிம் டவுன் டு 23 குவாலிட்டி பிளேயர்ஸ் வேர் எவ்ரி ஒன் கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இட் கேன் பி ஃபிட் இன். இந்த மாதிரி ஆக்ஷன் அல்கோரிதம் தான் நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா எவ்ரி டீம் வில் கம் அப் சக்சஸ்ஃபுல்லி. ஆர்சிபி வித் தேர் ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் தேர் பிளான்ஸ் மூவிங் ஃபார்வர்ட் வில் டெஃபினெட்லி கெட் அ குட் சைட். சரி, ஓகே, இப்போ நீங்கள் ஆர்சிபி டக் அவுட்ல இருந்திருக்கீங்க சொல்லிட்டீங்க, கிங்ஸ் இலவனோட ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லாகவே சொல்லிட்டீங்க, சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லாக சொல்லிட்டீங்க, சூப்பர் ஜெயின்ஸ் இருந்திருக்கீங்க, அங்கே போகலாம், அங்க கூட போக வேணாம், நான் இந்த கேள்வியை கேட்டுடுறேன் உங்ககிட்ட. இப்ப நாளைக்கு நடக்க போற ஆக்ஷன்ல நிறைய ஒரு 3 டீம் வந்து 3-4 டீம் 60 கோடிக்கு மேல பைசா வச்சிருக்காங்க, 58 கோடியில இருந்து மேல வச்சிருக்காங்க, மிச்ச டீம்லாம் 48 கோடி வச்சிருக்காங்க, சார் 2 டீம் 70 கோடி 66 கோடி தான் வச்சிருக்காங்க. சோ இப்ப நாளைக்கு ஆக்ஷன் துவங்கின உடனே பிளே அப்படின்னு டாஸ் போட்டு ஸ்டார்ட் ஆனவுடனே யாரெல்லாம் மிக்சர் சாப்பிடுவாங்க, யாரெல்லாம் ஆல் அவுட் அட்டாக்ல போவாங்க, அத சொல்லுங்க. இதுல ரெண்டே ரெண்டு டீம் ஆட்டி விட்டு புள்ளையும் கீழ கதை இருக்குல்ல, அதை யார் நாளைக்கு பண்ண போறாங்க? ஏத்தி விட்டு யாரையுமே வாங்காம கை தட்டினே இருக்க பத்தி யாரு? அது எக்ஸ்பர்ட் நம்பர் ஒன்னு நம்மளுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அவன் யாரையுமே வாங்க மாட்டான், ஆனா எல்லாத்தையும் சாவடிச்சிருவான் ஆக்ஷன்ல. ஆனா அந்த அந்த டேபிள்ல இருக்கிற அந்த பிரெயின்ஸ் நான் வந்து ரொம்ப இது பண்ண, பி இட் வெங்கி மைசூர், என்னோட தம்பி ஸ்ரீகாந்த் அங்க இருக்கிற பர்ஃபார்மன்ஸ், தம்பி இருக்காரா? அவர் தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எப்படின்னா, இப்போ போன தடவை கிங்ஸ் லெவனில் உட்காந்த போது வருண் சக்கரவர்த்தி அவங்களுக்கு தேவையே இல்லை. அப்போ அந்த அந்த டைத்தில் நம்ம உட்காந்த போது ஆக்ஷனில் உட்கார போது நம்ம போகிறோன்னு தெரியும் அவங்களுக்கு, ஏன்னா நம்ம அக்ஷர் பட்டேலை விட்டுட்டோம் அப்படிங்கும் போது. அது எப்படின்னா எவ்வளோ கோவம்னா அந்த முந்திரி பருப்பை கடிச்சுனே கையை தூக்குறாரு அந்த சிஇஓ.
நம்ம நல்லா தெரியும் நம்மள ஏத்தி விடுதா பண்ற நான் சும்மா இருப்பனா நல்ல பிராத்வேட்டுக்கு ஏத்தி விட்டு 5.5 கோடி நீங்க தான் மட்டும் பண்ணுவீங்களா எனக்கு தெரியாதானே. ஸோ அவங்க எப்படின்னா இதுல ரெண்டு விதமா அனலைஸ் பண்ணணும் ஆஷ். ஒன்னு நமக்கு என்ன வேணும், இப்போ நான் ஆக்ஷன்ல உட்காந்தானே எப்படி அனலைஸ் பண்ணுவேன்னா நமக்கு என்ன கோர் காம்பினேஷன் வேணும், மற்றவன் என்ன கோர் காம்பினேஷனுக்கு யாருக்கு ஹார்டா போவான். ஸோ அது பிட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹார்டா போறான்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உன்னோட பர்சனை உடைக்கணும். அது அப்பர் லிமிட் எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும், மடத்தனமா போனீங்கன்னா நம்ம தலையில கட்டிடுவாங்க. சோ நீங்க என்ன பண்ணுவோம், ஒரு 6 கோடி 7 கோடி தலையில கட்டிட்டு அப்புறம் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திந்தா இருக்கணும். இல்ல இப்ப நானே வந்து என்ன பண்ணேன், சிம்ரன் எட்மயருக்கு வேலையை ஏத்தி விட்டுனே இருந்தேன், பக்கத்துல இருந்து கிள்ளினே இருந்தாரு ஹெட் கோச், யோ நம்ம தலையில கட்டல போறாங்க அப்படின்னு. அம்ம நேருங்க, அவங்க இவ்வளவு வரைக்கும் போவான், அது வரைக்கும் பாத்துக்கலாம், இன்னும் ஒரு பிட்டு போடுங்க. அப்பா வேணாம்ப்பான்னு கரெக்டா அது கடைசி பிட்ல வந்து ஆர்சிபி எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போதான் என்னோட பிளேயரை, இப்போ நான் பென் ஸ்டோக்ஸ் வந்து 17.5 கோடி தான் எங்களுக்கு இருந்தது புனே சூப்பர் ஜென்ஸில். நான் என்ன சொன்னேன், எங்கள் கோச்சிட்ட 11 கோடி வரைக்கும் போகலான்னு. 11 சரின்னாரு, 11 போச்சு, 12 போச்சு, 13 போச்சு, 14 போச்சு, 14.5 யோசிச்சு பாருங்க, 14.5 கோடி மீதி 3 கோடி தான் இருக்கு எங்களுக்கு. சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி லாஸ்ட் பிட்டை போடியா அப்படின்னு போட்டோம். லாஸ்ட் பிட்டு கடைசிட்டாரு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், லாக்கி ஃபெர்குசனா 50 லட்சத்துக்கு எடுத்தோம், ஃபாரின் ஃபாஸ்ட் போலருக்கு 2.5 கோடி. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆக்ஷனில் இது பண்ணணுமே. அதே மாதிரி அவன் எங்கே போகிறான், அவன் இந்த பிளேயருக்கு போகிறானா, இவன் நமக்கு வேணுமா, அடுத்த செட்டில் இந்த பிளேயர் இருக்கான், யாரும் என்னை டச் பண்ணக்கூடாது, ஏற்றி விடுறா விலையன்னு. ஸோ நிறைய இருக்குது ஆக்ஷனில். நீங்கள் சும்மா போயிட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டில் வச்சு நீ இவனுக்கு 3 கோடி மளிகடை கணக்கு எழுதுகிற மாதிரி கொண்டு போய் குமாசாட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடி மண்டே உடச்சி அமுச்சிடுவாங்க ஆக்ஷனில். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, 10 டீம் வேற கேட்கவே வேண்டாம். சரி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு, நாளைக்கு அங்க உள்ள இறங்குற போது எந்த டீம் வந்து பயங்கர ஆக்டிவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எந்த டீம் ரிலாக்ஸ்டா அப்படியே உட்காந்துருப்பான்னு நினைக்கிறீங்க, அப்புறம் எந்த டீம் ஆஸ் யூஷுவல் சிவாஜி இந்த ஜிலேபி சாப்பிட்டு அப்படின்னு உட்காந்துருப்பாங்க, யார் வந்து ஏத்தி விட போறாங்க, யார் ஆக்டிவா இருக்க போறாங்க, யார் எதுவுமே வாங்காம சில்லா இருக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு டீம் பயங்கரமா அப்படி அப்படி பைசெக்ஸை காட்டுற டீம்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாபும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதும். இந்த விலையை ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்கறது கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் ஓரளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ எப்படி நான் இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து நான் ஒரு 20 பால் நல்லா பார்த்துட்டு பிச்செல்லாம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் சார் சொல்லுவார், கண்ணா அன்பும் சரி அடியும் சரி முதல்ல வாங்கிப்போ அப்புறம் கொடுப்பேன். அதை பண்ணுறது மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்க பிளேயர் வந்து ஆரம்பிச்சோன்னா இப்படி தூக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க தூக்கும் போது அதுக்குள்ள மற்ற டீம்ஸ் எல்லாம் பணம் இருக்கிற டீம்லாம் ஒரு 3 பேரை 30 கோடிக்கு எடுத்து அவனுக்கு கீழே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அல்வா சாப்பிட்ற மாதிரி உட்காந்துன்னு அவன் பிளேயர் தூக்கின்னு போடுவான். ரைட், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு ப்ரீகர்சர் நம்ம பிரசன்னா கொடுத்துருக்காரு. ஃபைனலாக அவர்கிட்ட 2-3 கால் கேட்போம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கி செட்டில் 10 பிளேயர் போகிறாங்க, அதில் நானும் இருக்கேன். நீங்கள் டக்குன்னு உங்களை ஆன் த ஸ்பாட் போட போகிறேன், எங்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்க. சரி, இதுல வந்து யார் யார் எங்கெங்க போறாங்க, எவ்வளவு பைசாக்கு போறாங்க அப்படிங்கறத நீங்க சும்மா ஒரு கெஸ் எடுக்க போறீங்க. ஓகேயா, ஃபர்ஸ்ட் மார்க்கி பிளேயர் குவிண்டன் டிகாக் உங்க ஊருக்காரர் சொல்லுப்பா எங்க போறாரு, எவ்வளவு போறாரு? மும்பை இந்தியன்ஸ் 3.7 crores. மும்பை இந்தியன்ஸ் 3.7 crores. ஏன் ஒரு 6-8 ஈவன் நம்பர்ல முடிக்க மாட்டேன், ஆட்ல தான் முடிப்பேன். சரி ஓகே, அடுத்தது பேட் கமின்ஸ், பேட்ரிக் கமின்ஸ் தி ஆசி டெஸ்ட் கேப்டன். Patrick Cummins, Kolkata Knight Riders, 7.4 crores. 7.4? Okay, 3.7 value இல்லை நினைக்கிறேன், பரவாயில்ல 3.8 கன்வெர்ட் பண்ணிக்கலாம் முந்தின பிட்டுக்கு. அப்புறம் அடுத்து ககி சொரபாடா உங்க ஊருக்காரர் வேகமா போடுவாரு. கிங்ஸ் 11 பஞ்சாப் 8.1. கிங்ஸ் 11 பஞ்சாப் 8.1 இல்ல 8.25, அது 8.1 கிடையாது 8.25. ஓகே, அப்படிதான் வரும், அப்படிதான் டிவிஷன்ஸ் வரும். 0.25 ஆயிருமா 0.5 ஆயிருமா? இல்ல, ஒரு போனதர நம்ம எல்லாம் உட்கார்ந்த போது 2 கோடிக்கு அப்புறம் 20-20 லட்சமா ஏறும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்புறம் 5 கோடிக்கு அப்புறம் 5.5 ஆயிரும்.
சரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி 8.25 வெச்சு பாப்போம் 8.25 சரி ஓகே 8.5 ககிசோரா பாலா கிங்ஸ் லெவனுக்கு போறாரு அப்படி சொல்லிருக்காரு அடுத்து ட்ரெண்ட் போல்ட் எங்க போறாரு ட்ரெண்ட் போல்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 7.5 ஐயோ 7.5 க்ரோஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஓகே அஞ்சு பேர் ஆயிடுச்சு வேற யார் ஃபாரினர் மிஸ் சரி ஓகே ஷிகர் தவான் சொல்லுங்க இந்தியன் ஷிகர் தவான் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 6.2 கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 6.2 என்னப்பா சிக்ஸ் தானா கடைசி ஆறு வருஷமா 500 ரன் ஆவரேஜ் பண்ணிருக்காருப்பா ஆரஞ்ச் கேப் தொப்பி அவரே சொந்தக்காரரா இருந்திருக்காரு அந்த ஃபாப் டூப்ளசி ஷிகர் தவான் ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா பாவப்பட்ட ஜென்மங்க அடி அடி நடிச்சு அவனுக்கு தண்ணியே இறங்கினாலும் சரி பாவம் அவங்களுக்கு அவ்வளவுதான் கொடுப்பாங்க சரி ஓகே அப்ப ஷிகர் தவானோட நீங்களே சொன்ன அடுத்த ஆள் ஃபாப் டூப்ளசி சொல்லுங்க ஃபாப் டூப்ளசி 4.2 சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னப்பா சொல்ற எனக்கு இன்னும் நம்பிக்கையே இல்ல சரி ஓகே அடுத்தது டேவிட் வார்னர் சொல்லுங்க புட்டபொம்மா சொல்லுங்க புட்டபொம்மா எனக்கு தெரிஞ்சு இது சர்ப்ரைசிங்கா இருக்கும் 8 கோடி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஏன் சர்ப்ரைசிங்கா இருக்கும் சொன்னீங்க நிறைய பேர் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா விராட் கோலி ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேன் இருக்காரு ஒரு கன் பேட்ஸ்மேன் அப்படிங்கும் போது இன்னொரு ஓபனிங் பேட்ஸ்மேனுக்கு 8 கோடி கொடுத்து எடுப்பாங்களா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இதை யோசிச்சு பாருங்க வார்னர் விராட் கோலி நம்பர் 3 கிளென் மேக்ஸ்வெல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஏபிடி வில்லியர்ஸ் போன அந்த இதை எப்படி யாரை வச்சு ஃபில் அப் பண்ணணும்னா சம்மன் லைக் வார்னர் ஷுட் கம் இன் ஸோ அது அது அந்த அந்த அவங்க அந்த அந்த டாப் த்ரீயை வச்சு தான் எல்லாரையும் பயமுறுத்தின்னு இருக்காங்க ஸோ அவங்க பயமுறுத்தணும்னா இந்த காம்பினேஷன் தான் எடுத்துன்னு வர பார்ப்பாங்க சரி ஓகே டேவிட் வார்னர் முடிஞ்சு போச்சு அடுத்த இந்தியன் முகமது ஷமியை திருப்பியும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் எடுத்து ரீடெயின் பண்ணிருக்கலாம் ஆனா அதோட ஜாஸ்தியா 6.5 கோடி கொடுத்து அவங்களே எடுத்துருவாங்க சரி ஓகே முகமது ஷமி முடிஞ்சிருச்சு இப்போ இன்னும் ஒரு பிளேயர் இருக்காரு அந்த பிளேயருக்கு முன்னாடி ஒரு பிளேயர் இன்னும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் விட்டுருக்கேன் அந்த பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர் எங்க போறாரு சொல்லு ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு 11 கோடிக்கு அகமதாபாத்துக்கு போறாரு 11 கோடியா என்னங்க சொல்றீங்க சரி ஓகே பொறுத்து இருந்து பாப்போம் நீங்க பண்ற ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கீழே போடுவோம் கரெக்டா போச்சுன்னா உங்களுக்கு ஓஹோ கரெக்டா போலன்னா ஆஹா அப்படின்னு வச்சு செய்வாங்க ஃபைனல் பிளேயர் ஆர் அஸ்வின் எங்க போறாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் 7.5 கோடி வேலை வேண்டாம் கொடுக்க வேண்டாம் ஆனா சரி ஓகே இஷான் கிஷன் வேற 11 கோடி கமிட் பண்ணிருக்கீங்க அவர் அடுத்த செட்ல தான் வராரு சோ இஷான் கிஷன் 11 கோடி 11 9 சொன்னீங்க ஷாருக் கான் தான 11 கோடி ஷாருக் கான் 11 கோடி ஷாருக் கான் 11 இஷான் கிஷன் 9 கோடி சொல்லிருக்காரு அதையும் நம்ம காமெண்ட் செக்ஷன்ல போடுவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் எபிசோட் நாளைக்கு என்ன நடக்குது ஆக்ஷன்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈவினிங் எங்களோட வந்து லைவ்ல ஜாயின் பண்ணுங்க இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராரு அவர் நம்ம தமிழ் காமெண்ட்ரி எக்ஸ்பர்ட் நானி அவர் வந்து பின்னு நாளைக்கு நானி ஜெம்ஸா பின்ன போறாரு பிரசன்னாக்கு ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் டுடேஸ் எபிசோட் பிரசன்னா தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அகேன் நீங்க வந்தது எங்களுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ